விருதுநகர் மாவட்டம் எம் ரெட்டியப்பட்டி அருகே கத்தாளம்பட்டி குக்கிராமத்தை சேர்ந்தவர் தினேஷ். தனது பெரியப்பா பெரியம்மாவுடன் வசித்து வரும் இந்த 21 வயது இளைஞர் பிறவியிலிருந்தே கண் பார்வை குறைபாடு உடையவர். சிறுவயதிலிருந்தே தடகள போட்டியில் அதிக ஆர்வம் கொண்ட தினேஷ் கல்லூரி படிக்கும் பொழுது பல தடகள போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளார். தனது கல்லூரி பேராசிரியர் செல்லப்பாண்டி துணையுடன் மதுரையைச் சேர்ந்த தடகள பயிற்சியாளர் சரவணராம் மூலம் தடகள போட்டிகளில் அசத்தி வரும் இவர் பல்வேறு தடகள போட்டிகளில் வென்று பதக்கங்களை குவித்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2020 ஆண்டு பாரா ஒலிம்பிக் தகுதி சுற்று போட்டியில் 100 மீட்டர் தூரத்தை 13 வினாடிகளில் கடந்து பாரா ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்றார். அந்த ஆண்டு கொரோனா காரணமாக பாரா ஒலிம்பிக் ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் இவருடைய பதக்க கனவு நிறைவேறவில்லை. இந்த ஆண்டு நடைபெறும் ஒலிம்பிக்கில் குடும்ப சூழ்நிலை காரணமாக கலந்து கொள்ள இயலவில்லை. எங்களது பெரியப்பா பெரியம்மாவோட ஆதரவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வந்து சின்ன வயசுல இருந்த தடகள போட்டியில வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதுல வந்து நான் ரன்னிங்ல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். ரன்னிங்ல சின்ன வயசுல இருந்தே நான் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன். பள்ளி அளவிலும் சரி கல்லூரி அளவில் போகும்போது தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்து எனது பேராசிரியர் சி செல்லப்பாண்டியன் சாரும் எனது கோச் சரவணராம் சாரும் எனக்கு ஐடியா நிறைய ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஆதரவோட அந்த பயிற்சியோட நான் வந்து தமிழகத்தில் பேரா ஒலிம்பிக்கு வந்து செலக்ட் ஆனேன். நான் வந்து ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வரேன். எனக்கு வந்து மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உதவி பண்ணால் இன்னும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். என்னோட இலக்கு வந்து வெகு வேகத்தில் வந்து நான் வந்து அடைஞ்சிருவேன். 2022 ஆண்டு பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு தடகள போட்டியில் தங்கம் வெல்வதே தனது லட்சியம் என்று கூறும் தினேஷ் தனக்கு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளாா்.